அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அண்மை காலமாக ஒரு முழு அரசியல்வாதியாக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய அண்மை காலத்தில் இருக்கக்கூடிய பேச்சுகள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. ஏற்கனவே ஆளுநர் அவர்கள் நம்முடைய அன்னை தமிழ்நாட்டை தமிழ்நாடு அல்ல தமிழகம் என்று சொல்லி அந்த சொல்லாடலை நிறுவுவதற்கு அவர் ஒரு முயற்சியினை மேற்கொண்டு அது நாடு தழுவிய அளவில் கடும் கண்டனத்திற்கு உள்ளானது. அதேபோல் இழுவர் விடுதலையில் அவர் எடுத்த நிலைப்பாடு உச்சநீதிமன்றத்தினுடைய விமர்சனத்திற்கும் ஒரு முறை அல்ல இருமுறைக்கு உள்ளானதை நாம் அனைவரும் அறிவோம். திராவிடம் என்ற சொல்லே கூட தனக்கு ஒவ்வாமை உடைய சொல் என்பதாக ஆளுநருடைய கடந்த கால நடவடிக்கைகள் இருந்ததை நீங்கள் அறிவீர்கள். இந்த தொடர் நடவடிக்கையினுடைய ஒரு பகுதியாக நேற்றைய தினம் ஆளுநர் அவர்கள் உதகையிலே துணைவேந்தர்களுடைய மாநாட்டை கூட்டி துணைவேந்தர்களை எல்லாம் அழைத்து வைத்து கொண்டு அங்கே தன்னுடைய அரசியலை அவர்கள் பேச தலைப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிலே கல்வி சூழ்நிலை சரியில்லை என்பதைப் போலவும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை என்பதைப் போலவும் அதேபோல் தொழில் முதலீடுகள் ஒரு நாட்டிற்கு வருவது என்பது ஏதோ தொழில் முதலீட்டு ஈர்ப்பு பயணங்கள் வாயிலாகவோ அல்லது தொழில் முதலீட்டாளர்கள் பேசுவதனால் மட்டுமே வந்துவிடாது என்று அண்மையிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்தை மறைமுகமாக சுட்டிக்காட்டி ஆளுநர் அவர்கள் அதில் கருத்துக்களை தெரிவித்து முழுக்க முழுக்க அந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை தன்னுடைய அரசியலுக்காக அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இத்தகைய நடவடிக்கைகளை ஆளுநர் அவர்கள் செய்வதற்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளில் ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் மாறான வகையிலே வந்திருக்கிறது, அவருக்கு எதிராகவே வந்திருக்கிறது என்பதை திசை திருப்புவதற்காகவே ஆளுநர் இவ்வாறு செயல்படுகிறார் என்று நான் ஐயுறுகிறேன். குறிப்பாக சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளிலே பாலிய விவாகம் கிடையாது, இளவயது திருமணம் கிடையாது என்று திட்டவட்டமாக மறுத்து ஏதோ தமிழ்நாட்டினுடைய அரசின் சமூக நலத்துறை அங்கே தேவையில்லாமல் அல்லது உண்மைக்கு விரோதமாக அங்கே எஃப்ஐஆர்களை போட்டு அவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தியதாக ஆளுநர் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இன்றைக்கு ஊடகங்களிலெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் என்ன செய்திகள் வந்திருக்கிறது, தகைய திருமணங்கள் நடந்திருப்பதை இன்றைக்கு வீடியோக்கள் வாயிலாக இன்றைக்கு காட்சி ஊடகங்களை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. எனவே தான் ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இன்றைக்கு உண்மைக்கு மாறானவையாக உலகத்திற்கு படம் காட்டப்படக்கூடிய நிலையில் எடுத்துச் சொல்லக்கூடிய நிலையில் அவற்றிலிருந்து இவற்றையெல்லாம் திசை திருப்புவதற்காக ஆளுநர் இத்தகைய அரசியல் கருத்துக்களை சொல்கிறாரோ என்கின்ற ஐயம் எனக்கு ஏற்படுகிறது. குறிப்பாக ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழ்நிலையில் சரியில்லை என்பதைப் போல சொல்கிறார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இப்போ கம்மன் பிறந்த தமிழ்நாடு என்று போற்றப்படக்கூடிய தமிழ்நாட்டின் கல்வி வரலாற்றை ஆளுநர் முற்றிலும் அறியவில்லையோ அல்லது அறிந்தும் அறியாமல் அறிவியல் கொண்டிருப்பதைப் போல் அவர் தன்னை காட்டிக்கொள்கிறாரா என்பது தெரியவில்லை. அதுவும் குறிப்பாக நேற்றை கூட வந்திருக்கக்கூடிய நம்முடைய இந்திய அரசினாலே கொடுக்கக்கூடிய நிஃப் தரவரிசை அடிப்படையில் நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 பல்கலைக்கழகங்கள் தரவரிசையிலே 100 பல்கலைக்கழகங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் 22 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள். டாப் 100 காலேஜஸ் என்று எடுத்துக்கொண்டால் 30 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய கல்லூரிகள். ஆக இத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடிய இத்தகைய ஒரு தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஏற்கனவே நித்தி ஆயோக் மூலமாக கூட இத்தகைய தரவரிசை வருகிற போது தமிழ்நாட்டினுடைய கல்வி வரிசை மிக சிறப்பான வகையிலே வெளிவந்திருப்பதை நாம் அனைவரும் மிக நன்றாக அறிவோம். இன்னொன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அவரே சொல்லியிருப்பதைப் போல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை பொறுத்தமட்டில் 46.9% நம்முடைய தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் என்று பார்ப்பார் ஏறத்தாழ 33,36,439 பேர் வந்திருக்கிறார் என்று சொன்னால்
அதற்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பும் கல்வி சூழ்நிலைகள் மிக சிறப்பான அளவில் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அது வந்திருக்கிறது என்பதை நீங்கள் மிக நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். சிறந்த கல்வி நிறுவனங்களிலே பார்ப்பேன் என்று சொன்னால் தமிழ்நாடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல 18 இடத்தில் இருக்கிறது. பொறியியல் கல்விக்காக மாநில அரசினுடைய கீழே இயங்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் அது 18வது இடத்திலே இருக்கிறது. பாரதியார் பல்கலைக்கழகம் 36வது இடம், சென்னை பல்கலைக்கழகம் 65வது இடம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 70வது இடம் என்று வரிசையாக தரவரிசையினுடைய பல்வேறு கூறுகளையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மற்ற மாநிலங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் இடத்த முழு தரவுகளும் இருக்கிறது. தமிழ்நாடு மிகச்சிறந்த அளவிலே கல்வி கட்டமைப்பிலே இன்றைக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜஸ் என்று எடுத்து பார்த்தால் 100 காலேஜஸ்லேயே 15 காலேஜ் நம்முடைய தமிழ்நாடு. மேனேஜ்மெண்ட்டிலே 100 காலேஜ் டாப் 100 எடுத்தால் அதில் 10 நம்முடைய தமிழ்நாடு. ஃபார்மசியிலே டாப் 100 எடுத்து என்று கேட்டால் 10 நம்முடைய தமிழ்நாடு. ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் டாப் 50 9 தமிழ்நாடு. மெடிக்கல் காலேஜஸ் டாப் 50 8 தமிழ்நாடு. டென்டலில் டாப் 40 7 தமிழ்நாடு என்று நான் வரிசையாக ஆர்கிடெக்சர் அக்ரிகல்ச்சர் லா என்று ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆக எல்லா வகையிலும் தரவுகளின் அடிப்படையிலே மிக சிறந்த ஒரு கல்வியிலே உகந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய காரணத்தினால் ஆளுநர் அவர்கள் அவர்களே பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராகவும் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி இந்த உண்மைகளை எல்லாம் இன்றைக்கு மறைத்துவிட்டு இப்படி பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. எனவே தமிழ்நாடு என்பது பொருளாதார ரீதியில் இந்தியாவிலேயே மிக முதன்மையான மாநிலங்களாக தமிழ்நாடு திகழ்கிறது என்பதை நிதி ஆயோக்கே ஒத்துக்கொண்டு சொல்லியிருக்கார். இப்போது ஆளுநர் அவர்கள் அந்த கூற்றுக்கே என்று மாறுகிறதா சொல்கிறார். அதேபோல் வெளிநாட்டுகளுக்கு போய்விட்டு வந்தால் முதலீடுகள் வந்துவிடுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். நான் கடந்த 2020 ஒரு ஆண்டு ஜனவரி 2022 இப்போது ஏப்ரல் 2023 வரை 108 நிறுவனங்கள் 181,000 கோடி அளவுக்கு முதலீடு செய்து அதில் 194,000 பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை நாம் இங்கே உருவாக்கியிருக்கிறோம் என்பதை நான் ஆளுநர் அவர்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். குறிப்பாக 2021-22 நிதியாண்டில் தமிழ்நாட்டில் 473,613 நிறுவனங்கள், இது 2021-22 479,613 நிறுவனங்கள், 36,63,938 பணியாளர்களோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் என்ன, அங்கே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு கணக்கு ஒரு புள்ளி வரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2021-22 நான் சொன்ன கணக்கு. அதே இது 2022-23 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கணக்கு, இந்த 479,000 நிறுவனங்கள் என்பது 739,296 உயர்ந்திருக்கிறது. வேலைவாய்ப்பு 36,63,000 47,14,000 கூடியிருக்கு. இதற்காக மொத்த தரவுகளும் அரசின் கையிலே ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் என்ற அளவில் இருக்குது. இது தவிர நான் முதல்வன் திட்டம், இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட 494,258 பொறியியல் மாணவர்கள், அதே போல் 1,34,097 கலைக்கல்லூரி மாணவர்கள் முழுமையாக திறன் மேம்பாடுகளை பெற்றிருக்கிறார்கள். இது என்னென்ன ஃபீல்டில் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஸ்மார்ட் எனர்ஜி கிரிட், விர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற புதிய துறைகளிலெல்லாம் அவர்கள் அந்த திறன்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த பாடப்பிரிவுகளெல்லாம் கூட பார்ப்பேன் என்று சொன்னால் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சிலபஸில் அதெல்லாம் இன்டெகிரேட் ஆகி ஒவ்வொரு கம்பெனிஸுமே அவர்கள் இந்த பாடத்தை நடத்தி சிலபஸில் வரக்கூடிய காரணத்தினாலே அவர்களுக்கு மதிப்பெண் வழங்கி அதற்கான உரிய சான்றிதழ்களும் அந்தந்த கம்பெனியின் மூலமாக நம்முடைய அரசின் சார்பாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. சீமன்ஸு, டசால், ஆட்டோ டெஸ்க், சிஸ்கோ, ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள் அதற்கு வழங்கியிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தரவு என்ன சொன்னீங்கன்னா இந்த 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடியவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் 155,688 பேர், அது கடைசி வருஷம் 4ஆம் வருஷம் படித்தவங்களில் 61,900 பேர் தலை சிறந்த நிறுவனங்களில் இன்றைக்கு அவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இது ஏதோ தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பே கிடைக்கல, தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழ்நிலைகள் இப்படி வந்திருக்கிறது என்பதும் முதலீடுகளை உருவாக்குவதற்கு இப்படி மாண்புமும் முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி அல்லது அமைச்சர் பெருமக்கள் அத்தகைய பயணங்களை மேற்கொள்வதை கொச்சைப்படுத்தி ஆளுநர் பேசுவது என்பது ஏற்க முடியாது. நான் கேட்க விரும்புவதெல்லாம் இந்த பயணங்களை ஏதோ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டுமா மேற்கொண்டிருக்கிறார்? இன்றைய
ஒன்றிய அரசினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அவர்களே கூட குஜராத் முதலமைச்சராக இருக்கிற போது எத்தனை நாடுகளுக்கு பயணம் செய்தார். 2011 அவர் சைனாவுக்கு பயணம் சென்றார். சைனாவிலே குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அங்கே ஒரு சம்மிட் என்று அவர் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய சீன தொழிலதிபர்களோடு அவர் உரையாடினார். சைனாவில் மட்டுமல்ல சுவிட்சர்லாண்டுக்கு போயிருக்கிறார், சிங்கப்பூர் போயிருக்கிறார், ஜப்பான் போயிருக்கிறார், கொரியா போயிருக்கிறார், தைவான் போயிருக்கிறார், மலேசியா போயிருக்கிறார், தாய்லாந்து போன்ற எல்லா பல்வேறு நாடுகளுக்கு அவர் பயணங்களை மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து இங்கே வாருங்கள் என்று அவர்கள் அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்போதெல்லாம் இங்கே அவர் போய் பார்க்கக்கூடிய இடத்தில் இங்கே உகந்த சூழ்நிலை இல்லை என்று அர்த்தமா, அல்லது அவர் போய் பார்ப்பதெல்லாம் சரி என்று அவர் சொல்கிறார் என்று கேட்டால், நான் கேட்க விரும்புவது இதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதை விட உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி இப்போது இந்த கேள்வியை கேட்க வேண்டும். எங்களை நோக்கி எய்யக்கூடிய இந்த அஸ்திரம் என்பது உள்ளபடியே நம்முடைய பாரத பிரதமரை நோக்கி கவர்னர் அவர்கள் எழுதியிருப்பதாகவே நான் கருதுகிறேன். எனவே முன்னைய காலங்களிலே குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது அவர் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயணங்களெல்லாம் மேற்கொண்டார் என்பதை தான் நம்முடைய ஆளுநர் இப்போது எங்களை முன்னிறுத்தி கொண்டு அதை சுட்டி காட்டுகிறாரோ என்கின்ற ஐயம் எனக்கு வருகிறது. எனவே இதை குறித்து பாரதிய ஜனதா கட்சி தான் கவர்னரை நோக்கி இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும் என்றும் நான் இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களை பொறுத்த மட்டில் யாராக இருந்தாலும் சரி, அந்தந்த காலகட்டத்தில் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தொழில் முதலீடுகளுக்காக இத்தகைய பயணங்களை நாங்கள் மேற்கொள்கிறோம். அப்படி பயணங்களை மேற்கொள்வதனுடைய விளைவுகள் என்ன இருக்குது என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டும். இப்போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜப்பான் சிங்கப்பூர் பயணத்திற்கு போய்விட்டு வந்து உங்களிடத்திலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள், இத்தனை 1000 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம், 3000க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய 1000 கோடி ரூபாய்களுக்கு மேலாக அவர் முதலீடுகளை இன்றைக்கு ஈர்த்து வந்திருக்கிறார். மிக முக்கியமான பல்வேறு உலகளாவிய நிறுவனங்கள் வந்திருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டிலே தொழில் முதலீடுகளுக்கு ஒரு உகந்த மாநிலமாக ஒரு உகந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தால் தான் தொழில் முதலீட்டாளர்கள் நம்மை நோக்கி வருகிறார்கள். என்னுடைய த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிழக்காசியாவிலேயே நாம் தான் வர வேண்டும் என்கின்ற முதலமைச்சருடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு பல்வேறு தொழில் நிறுவனங்கள் வருகிறார்கள். நான் குறிப்பிட்டு ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், கோவிட் காலம் நாடு முழுவதும் முடங்கியிருந்த ஒரு அந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் முதலீடுகள் நமக்கு அன்றைக்கு வருகிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காலம் ஒரு உகந்த சூழ்நிலை, தொழில் உகந்த சூழ்நிலையை உருவாக்கிய முதலமைச்சருடைய நேரடி ஈடுபாடு, முதலமைச்சர் அவர்கள் மீது நம்முடைய தொழில் முதலீட்டாளருக்கு இருந்த பெரிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் காரணமாக தான் அந்த சூழ்நிலையிலேயே தமிழ்நாட்டிலே பெரும் முதலீடுகள் வந்தது. இன்றைக்கு நான் குறிப்பிட்டு சொன்னதைப் போல தொடர்ச்சியாக ஏறத்தாழ நீங்கள் இந்த 2 வருட காலத்தில் எடுத்து பார்ப்பீர்கள் சொன்னால் 2 லட்சம் கோடிக்கு மேலாக தொழில் முதலீடுகள் வந்திருக்கிறதுன்னு சொன்னால் அது தமிழ்நாடு தொழில் முதலீட்டர்களுக்கான ஒரு சிறந்த மாநிலமாக எல்லா தரவுகளின் அடிப்படையிலும் சிறக்கிறது, கல்வி நிலைகளிலே உயர்ந்த ஒரு மாநிலமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் பிஹெச்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினவர்கள் எம்ஃபில் பண்ணவர்கள்லாம் ரொம்ப அதிகமான அளவில் இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலே எம்ப்ளாய் பண்ணியிருக்கக்கூடிய விமன் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கொண்டால் 50% மேலாக தமிழ்நாட்டில் இருந்து தான் இருக்கிறார். இப்படி நான் பல தரவுகளை உங்களுக்கு சொல்ல முடியும். ஆக ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டின் கல்வி சூழ்நிலை, வேலைவாய்ப்பு சூழ்நிலை, தொழில் முதலீட்டு சூழ்நிலை மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் தகைய அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்வது, அரசியலுக்கு அவருக்கு அப்பா அவர் ஈடுபடுவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை ஆளுநர் மாளிகை அவர் அதற்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்லி, இதை அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய பல காரணங்களிலிருந்து திசை திருப்புவதற்காகவும் ஆளுநர் தகைய உண்மைக்கு மாறான செய்திகளை தொடர்ந்து சொல்லுகிறார் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். சார், கவர்னர் சொன்னதில் இன்னொன்று சொல்கிறாரு, நிறைய பேர் படிச்சுட்டு காலேஜில் ப்ரொஃபஸராக போகிறவங்க வந்து 10,000, 15,000 ஒரு தினக்கூலி அடிப்படையில் போகிறாங்க, ஸ்கில் இப்போ நம்ம வெளியே நிறைய பேர் படித்து வராங்க, ஆனால் அந்த மாதிரி உள்ள கலர் சொல்லுங்கள் ஸ்கில்லுக்கு தான் நின்ன வேற சொன்னேன். நான் முதல்வன் ஸ்கீமில் எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது, 61,000 பேர் இறுதி ஆண்டு படித்திருக்கிறவர்களில் எத்தனை பேருக்கு இன்றைக்கு பெரிய அளவில் வேலை கொடுத்துருக்கிறது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கவங்க எத்தனை உலக புகழ் வாய்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த ட்ரைனிங் இன்றைக்கு கொடுத்துருக்கிறார்கள். எனவே வேலை வாய்ப்புகளிலே போகக்கூடியவர்கள் எத்தனை பேர் மிகச்சிறந்த நிறுவனங்களிலே வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் கூட சொல்ல வேண்டுமென்றால், நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாட்டில் வரக்கூடிய தொழில் முதலீடுகள் குறிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடியவர்கள் ஏன் இங்கே வருவது, நான் தொழில்துறையினுடைய அமைச்சராக இருக்கும்போது பலவேறு தொழில் நிறுவனங்களோடு வெளிநாடுகளிலும் பேசியிருக்கிறேன். அப்போது அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொல்கிறார்கள்,
தமிழ்நாட்டிற்கு நாங்கள் வருவதிலே மிகப்பெரிய மிக முக்கியமான காரணம் டெக்னிக்கல் ஸ்கில். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில் ஒர்க் ஃபோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், இது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம். எனவே தமிழ்நாட்டிற்கு நாங்கள் வருகிற போது எங்களுக்கு எளிதாக அது கிடைக்கிறது. எனவே இங்கே இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்புகளுக்கான ஒரு பெரிய நிறுவனங்கள் நமக்கு வேலைக்காக வருகிறது. எனவே அடிப்படையிலே பார்ப்பேன் சொன்னால் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடியதை நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சார், இப்போ ஆளுநர் வந்து தொடர்ந்து வந்து தமிழக அரசுக்கு பல்வேறு அதாவது நெகட்டிவாக பேச சொல்லிட்டு இருக்குங்க, ஏன் வந்து வழக்கு தொடரக்கூடாது? ஏன் வழக்கு தொடரக்கூடாது? என்ன தலைமை நீதிபதி? ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து வழக்கு தொடர்ந்து என்ன பிரச்சனையாக இருக்காது? இல்லை இல்லை, ஆளுநர் வழக்கு ஆளுநர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உரிய விளக்கங்களை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். ஆளுநர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆளுநர் அரசியல் செய்ய வேண்டாம் என்பது தான் எங்களுடைய தொடர்ச்சியான காரியம். ஏன்னா ஆளுநர் உண்மைக்கு மாறான செய்திகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். இது மட்டும் கிடையாது, அவர் ஆளுநர் வேண்டுமென்றே ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், அதற்கான எதிர்வினைகள் கடுமையாக வருகிற போது அந்த விஷயத்தை விட்டு வேறு விஷயத்துக்கு சொல்லுகிறார். துணைவேந்தர்களை அழைத்து ஆளுநர் வந்து ஒரு ஆளுநர் வேந்தர் என்கிற முறையில் இப்படி கூட்டங்களை நடத்துவதை குறித்து ஏற்கனவே நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அதுக்கான உரிய விளக்கங்களை ஏற்கனவே கொடுத்துருக்கிறார். இப்படி மீட்டிங்கில் போடுறது, அந்த மீட்டிங்கில் வந்து இத்தகைய அரசியல் கருத்துக்களை செய்வதை அரசு ஏற்கவில்லை. எனவே தான் நான் அரசினுடைய கருத்தை இங்கே பதிவு செய்கிறேன். ஆளுநர் செய்வது என்பது அந்த துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு துணைவேந்தர்களிடத்தில் ஆளுநர் கல்வி சூழ்நிலை பற்றி பேசலாம், அகடமிக்காக அவர்கள் உரையாற்றலாம், ஆனால் அதையெல்லாம் விடுத்துவிட்டு வேறு மறைமுகமான சில அரசியல் கருத்துக்களை பேசுவதை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் அரசின் சார்பாக நான் இந்த எதிர்வினையை துணைவேந்தர்களுக்கு மட்டும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அழைப்பு விடுத்து துணைவேந்தர்களுடைய அந்த கூட்டத்தில் அவர் பேச வேண்டிய கருத்துக்களை கல்வி சம்பந்தமாக கூட பேசாமல் மற்ற கருத்துக்களை எல்லாம் அவர் அதிலே பேசுகிறார். நீங்கள் சொல்வதே போல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையில் வந்து எங்களுக்கு உடன்படிக்கை முற்றிலுமாக கிடையாது என்பதை நாங்கள் பலமுறை தெரிவித்திருக்கிறோம். மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை நாங்கள் உருவாக்குவதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த குழு தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எனவே உள் அரசியல் உள்நோக்கங்களுக்காக இத்தகைய நடவடிக்கைகளை அவர் ஈடுபடுகிறார் என்பது தான் எங்களுடைய அரசியல் கட்சிகள் எல்லாமே அவரை திரும்ப பெறணும்னு சொல்லி வலியுறுத்திருக்காங்க. அரசியல் கட்சிகளுடைய எல்லா வலியுறுத்தலும் இருக்குது. ஏற்கனவே நம்முடைய மாநில நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது குறித்து தன்னுடைய கருத்துக்களை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பன்வாரிலால் புரோஹித் இருந்தப்ப பல இடங்களில் ஆய்வுக்கு போனாங்க, திமுக பல இடங்களில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இப்போ வந்து இவர் நட்டது ஏறக்கூடிய அதே மாதிரியான விஷயம்தான், தமிழக அரசினுடைய அந்த கொள்கைக்கு நேரெதிரான விஷயங்களில் செயல்படுறாரு. அப்போ நாம் எந்த போராட்டமும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆளுநருக்கு முன்னாடி ஏற்கனவே ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக நாங்கள் அறிவித்திருந்தோம். அந்த அதற்கு பிறகு அவர் தன்னுடைய ஆளுநர் தன்னுடைய பரிந்துரையை அனுப்பினார். எனவே தேவைப்பட்டால் அதுக்கு சூழ்நிலை வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுத்துக்கொள்வதற்கான அறிவிப்புகளை கடந்த காலங்களையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்க வேண்டும்னு சொல்றாங்க, ஒரு ஆரோக்கியமான சூழல் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்த அப்படின்னா நான் திருப்பி அதை உங்கள் கேள்வியிலேருந்தே நான் சொல்கிறேன். அப்படி என்றால் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்களும் மற்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக முதல்வர்களும் பல இடங்களுக்கு அவர் சென்றதும் சரி, இப்போது இருக்கக்கூடிய அவர்கள் பாஜகவருடைய முதலமைச்சர்கள் அவர்கள் பல இடங்களுக்கு பல நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்திக்கிறான்னு சொன்னால், அப்படி என்றால் அந்த காலத்தில் ஆரோக்கியமான சூழ்நிலை குஜராத்தில் இல்லையா? அல்லது இப்போது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலெல்லாம் அப்படிப்பட்ட ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் தான் அப்படி இருக்கிறதா என்பதை அவர்களுடைய முடிவுக்கே நான் விடுகிறேன். ஏற்கனவே இதை குறித்து நான் சொன்னதை போல இதை குறித்து நாங்கள் சொல்வதை விட பாரதிய ஜனதா கட்சி சொல்ல ஹரியானா போன்ற ஸ்டேட்ல எஃப்டிஐ நிறைய வந்திருக்கு, நம்மளோட சின்ன ஸ்டேட்ல அப்படிலாம் வாங்குறாங்க. இல்லை, எஃப்டிஐ என்பது வேறு, ஒட்டுமொத்தமான தொழில் மாநிலங்கள் நம்ம தமிழ்நாட்டினுடைய எஃப்டிஐ நமக்கு மிகப்பெரிய அளவிலே வந்திருக்குது. கடந்த ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் நம்ம தான் அதிகமாக வாங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வரக்கூடிய எப்படியே வருகிறது என்றால் நம்முடைய மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகள் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு. ஒட்டுமொத்தமான இந்த விகிதங்களை பார்ப்பேன்னு சொன்னால் ஹரியானா போன்ற பெரிய மாநிலங்களை விட நம்ம கூட வந்திருக்கோம். பொதுவாக இத்தகைய ஒப்பீடுகள் என்பது பெரிய அளவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பீடு தான் எப்போதும் இருக்கும். நம்ம போய் பாண்டிச்சேரியோட நம்ம கம்பேர் பண்ண முடியுமா? மாநிலங்கள் அதே மாதிரி கேரளாவுடைய சிறிய மாநிலங்களோடு பண்ணும்போது வளர்ச்சி விகிதங்களை கம்பேர் பண்ணும்போது வளர்ந்திருக்கக்கூடிய பெரிய மாநிலங்களோடு ஒப்பிடுவது தான்
இயற்கை நீதி. நிறைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்து காட்சிகளை பார்த்தோம்.